பெரியவங்க வாழ்த்துவாங்க வாழையடி வாழையா தழைச்சு வாழணும்னு, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க. அந்த மாதிரி வாழை மரத்துல பாத்தீங்கன்னா அதோட எல்லா பாகங்களும் பயனுள்ளது. பொதுவா இந்த பூக்கள் இந்த பூக்கள் பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உணவுல சேர்த்துக்கிட்டா மாதவிடாய் காலங்கள்ல ரத்தப்போக்கு குறைக்கும். நிறைய இதுல மருத்துவ குணங்கள் இருக்கு, பார்க்கலாம் அதெல்லாம். வாழைப்பூக்களை வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போறோம், ஒரு சின்ன ட்விஸ்டோட. அது என்ன ட்விஸ்ட் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்டி டிஷ் இது, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் டு லத்தோஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. வாழைப்பூ அதோட பெனிஃபிட்ஸ் சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு ரிசர்ச் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து டயபெட்டிக்ஸ்க்கு இன்சுலின் லெவல் குறைக்குது வென் தே ஈட் பனானா ஃப்ளவர்ஸ். அதனால டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் நிறைய மெக்னீஷியம் இருக்கிறதுனால மூட் ஸ்விங்ஸை உங்களுக்கு இது ஸ்டெபிளைஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி இந்த பிங்க் கலரில் இருக்கிற லேயரை பிரித்து எடுத்துட்டு இந்த பூக்களில் இருக்கிற நடுவில், இதுக்கு தமிழில் ஒரு பேர் உண்டு, கள்ளன்னு. கள்ளன்னா தீஃப். நடுவில் ஒரு ஸ்டாமின் இருக்கும், அதை எடுக்கணும். இது வயிற்றுக்கு கெடுதல் தரும், இதை எடுத்துடணும். பெரிய பூக்களில் பெரிய பெரிய இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற எல்லா அந்த நடு கல்லனை எடுத்துட்டு நம்ம உள்ளே போக போக ஒரு சின்னதாக வரும் மொட்டு மாதிரி, பல்பு மாதிரி. அதை நாங்கள் நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளாரட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற கல்லனை கண்டிப்பாக எடுத்தாகணும். பிகாஸ் அதோட அந்த ஸ்டெம் நடு பாகம் இருக்கு இல்லைங்களா, பல்ப் மாதிரி. தோ இது நான் காமிக்கிறேன் இல்லையா, இது டைஜஷன் ஆகாது, அதனால் இதை எடுத்துட்டு தான் இந்த பூக்களை நம்ம கட் பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் வென் யூ குக் பனானா ஃப்ளவருங்க. அண்ட் இந்த பிங்க் கலரில் இருக்கிற ஸ்கின் குக் பண்ண மாட்டோம், இதையும் எடுத்துடுவோம். எடுத்துட்டு இப்படி தான் இந்த பூக்களை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாரட்ஸை கண்டிப்பாக அந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்டெம்மை எடுக்கணும். நம்ம இதை பிரிக்க 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 அது கொஞ்சம் குட்டியாக வரும், அது நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்க. இது நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளவருங்க, உங்களுக்கு அதை பிரிக்கும் போதே தெரியுது நடு பாகம் எவ்வளோ பிங்காக இருக்குது, மேலே எல்லோவாக இருக்குது, கொஞ்சம் கூட கருப்பு தெரியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஃப்ளவர் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ளவர்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அந்த கல்லனை தனியாக எடுத்து தூக்கி போட்டுடணும். இது நம்ம குப்பையில் போட வேண்டியது, இதுதான் கல்லன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளவர் பெரிய பெரிய பூக்களில் இருக்கும், சின்னதில் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால அது பிஞ்சாக இருக்கிறதுனால அது வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, நம்ம அதை அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இதை நம்ம தூக்கி போட வேண்டாம், இதை டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இது வந்து இதுலேயும் நம்மளுக்கு ஒரு சார் இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில். இதுதான் நான் சொன்ன அந்த சின்ன ஃப்ளவர். இதை இந்த மாதிரி அப்படி அப்படியே பூ அந்த பெட்டல்ஸை எடுத்து போட்டுடலாம். இதில் இருக்கிற கல்லனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் இந்த தோலை தூக்கி போட்டுடுங்க. இதோட சில பேர் கட் பண்ணுவாங்க, பட் நான் அதை எடுத்துருவேன். ரொம்ப கொஞ்சம் வந்துச்சுன்னா நான் அதோட கட் பண்ணி போட்டுருவேங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாத்திரத்தில் மோர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் கர்டோ இல்லை மோரோ பட்டர் மில்க் அதில் இந்த கட் பண்ண பூக்களை போடுங்க, இல்லைனா பூக்கள் கருப்பாயிடும். வாழைப்பூக்குள்ள ஒரு குணம் கருப்பாயிடும். அதை போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நடுவில் கடாய், இதுக்கிடையில் கடாய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லை ரெண்டு ஸ்பூன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தால் போடுங்க மறக்காமல். அண்ட் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க, இதுக்கு ரொம்ப பெரிய மசாலா கிடையாது. இதை வதக்குங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டு நான் சொன்னேன்னா, பொடியாக நறுக்கின கேரட் அண்ட் பொடியாக நறுக்கின கொடமிளகாய் கேப்சிகம், இது ரெண்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ங்க வாழைப்பூக்கு. கண்டிப்பாக இந்த பொரி வாழைப்பூ பொரியல் செய்யும்போது இதை ரெண்டு காய்கறிகளை சேருங்க, உங்களுக்கு வாழைப்பூ பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கேரட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு
ஸ்வீட்னஸ் இனிப்பு இருக்குதுங்களா, அது அந்த வாழைப்பூவில் இருக்கிற எப்போதும் ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும் வாழைப்பூக்கு, ஒரு ஒரு மாதிரி கலந்த பிட்டர்னஸ் அதை பேலன்ஸ் பண்ணும் இந்த கேரட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸ் அண்ட் கேப்சிகம், அது ஒரு 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 டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. அதனால் இந்த ரெண்டு காய் சேர்த்து இந்த வாழைப்பூ பொரியல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த கேரட் அண்ட் கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டு கொஞ்சம் வதக்குங்க நல்லா. வாழைப்பூ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது வதங்கிறதுக்கு, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஆனால் விடாமல் வதக்குங்க. விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும், ஸ்டவ் பக்கத்தில், அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். இறக்கும்போது 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூ தூவி ஒரு சின்ன வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம், நான் எப்போதும் சொல்வேன், தேங்காய் பூ நிறைய குக் ஆகக்கூடாது, தென் அதோட மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த இந்த பிங்க் லேயர் சொன்னேன் இல்லைங்களா, அதை தூக்கி போடாதீங்கன்னா அதில் அழகாக சர்வ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லேயர் பிங்க் லேயரில் இருக்கிற சாரும் இந்த பொரியலில் இறங்கும், பார்க்கவும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரிசிப்